ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்ததுதான், பிஎஃப் பணத்தை எப்படி மொபைல் மூலமா எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உமேங் ஆப் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஆப் யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டுருக்க மிஸ்டர் ரேடியோ தமிழ் சேனல், நான் உங்கள் தினேஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Watching videos without subscribe is injurious to YouTubers. மொபைல் ஆப்பில் பிஎஃப் கிளைம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கேஒய்சி அப்டேட் ஆகிருக்கணும். அதாவது வந்து உங்கள் பேங்க் புக்கு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் எல்லாமே லிங்கில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் நம்ம பண்ண முடியும். அப்படி இல்லைனா நம்ம மொபைலில் முதலே பண்ணியிருக்கணும், அதாவது முதலே ஆதார் கார்டு எல்லாமே லிங்க் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்கும் பாஸ்புக்கும், செக் இல்லைனா பாஸ்புக் ஏதோ ஒன்று இருந்தால் போதும், செக் காப்பி இல்லைனா பாஸ்புக் காப்பி, அது வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 15G ஃபார்ம் 15H வேணும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 15,000 மேலே இருக்கவங்க இல்லை 58 மேலே இருக்கவங்க அவங்க தான் வைக்கணும். உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எக்ஸிட், அதாவது பிஎஃப்ல எந்த கரெக்ஷனும் இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா நம்ம இந்த மொபைல் ஆப்ஷனில் பண்ண முடியாது. அதுக்கடுத்து இப்போ பாருங்கள், ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உமேங் ஆப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். UMANG அப்படின்னு போட்டாலே வந்துடும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓப்பன் கொடுக்குறீங்களா? ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கிலீஷில் பார்க்கணும் இங்கிலீஷ் போட்டுக்குங்க, இல்லை கீழே லாஸ்ட்டில் தமிழ் கூட இருக்குது, தமிழில் கொடுத்தாலும் தமிழில் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் மட்டும் இல்லை, நிறையா விஷயங்களை பார்க்கலாம். உங்களை ஹால் சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். கீழே ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து லாகின் பண்ண வேண்டியதில்லை. இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் அப்படின்னா அதை லாகின் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா லாகின் ரெஜிஸ்டர்ன்றன் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் இதில் வந்து லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் போடுற மாதிரி வரும். அதில் வந்து மொபைல், அதாவது யூஏஎன் நம்பர், எந்த மொபைல் நம்பரோட லிங்கில் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் போடுங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அதே நம்பர் தான் ஆதார் கார்டுக்கும் கொடுத்துருக்கணும். மேபி அது கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அந்த நம்பர் வந்து அவைலபிள் உங்கள் கையில் இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு ஓடிபி போகும், அதை பார்த்து போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓடிபி வந்திருக்கு. அந்த ஓடிபி பார்த்து இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஓடிபி டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே உள்ளே ஓப்பன் ஆகும். லோடிங் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல பாருங்கள். இபிஎஃப்ஓ, இஎஸ்ஐசி எல்லாமே இதில் இருக்கும். இதில் வந்து பாரத் கேஸ் கூட இருக்கும். நீங்கள் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல் சர்வீஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆதார் கார்டோடது இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் இருக்குது, இஎஸ்ஐ இருக்குது, டிஜிட்டல் சிக்னேச்சர் அந்த இது இருக்குது, டிஜிட்டல் கீன்னு சொல்லுவாங்க அது இருக்குது, அதுக்கப்புறம் பிஎஃப், இஎஸ்ஐ எல்லாமே இருக்கும், நிறைய இருக்கும். அதில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பிஎஃப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோவிட்டுக்கு அட்வான்ஸ் எடுக்கிறதுக்கு நான் அந்த ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி சென்டர் சர்வீஸ்ன்னு இருக்குது. இதுதான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ இந்த பிஎஃப் கிளைம் பண்ணால் அதை தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வியூ பாஸ்புக் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், ரைஸ் கிளைம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஏ நம்பர் போடணும். யூஏ நம்பர் போட்டுட்டு எந்த, அதாவது எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஓடிபி போகும். ஓடிபி வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு அப்படி லாகின் கொடுக்க வேண்டியதான். இப்போ வந்து ஓடிபி கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும், ஓடிபி ஹஸ் பின் சென்ட் யுவர் மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு கடைசி 4 நம்பர் வரும். அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த நம்பர் போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த ஓடிபி நம்பர் போட்டுட்டு கீழே வந்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்கன்னா உங்களோட மெம்பர் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதாவது யூஏ நம்பர் இருக்கும், எம்ப்ளாயோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், பேன் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாமே ஒரு டைம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் அடிக்கணும். அந்த இடத்துல அதை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் லாஸ்ட்டில் இருக்க 4 நம்பர் அடிக்கணும். அதை டைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர் ஐடின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இதில் போடணுன்ட்டு இருக்கும். மேபி உங்களுக்கு நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா
அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த கம்பெனி நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் அந்த கம்பெனி செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் அந்த ஒரு கம்பெனி தான் கிளிக் பண்ண போகிறேன். உங்களுக்கு நிறைய இருந்தால் நீங்கள் அதில் எந்த கம்பெனியோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி கிளிக் பண்ணணும். கடைசியில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். மேபி அட்வான்ஸ் இருக்கிறனாலும் கடைசியில் இருக்கிறதா பண்ண முடியும். எந்த இது வந்து உங்களுக்கு எக்ஸிட் டேட் கொடுத்துட்டாங்களோ அதில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எக்ஸிட், அதாவது வந்து எந்த கம்பெனி கிளிக் பண்ணிங்களோ அதோட டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எக்ஸிட் எல்லாமே வந்துடும். அதுக்கு ரீசன் என்னென்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களான்னு சொல்லி வந்துடும். அதுக்கு கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லொக்காலிட்டி, அதை வந்து உங்கள் அட்ரஸ் டைப் பண்ணுங்கள். ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கீழே ஸ்ட்ரீட்டு எப்படி உங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீட்டு எல்லாமே போட்டுக்கோங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு டைப் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகி பார்த்தீங்களா, அதில் வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷன் போங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் போனீங்கனாலே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஐ வாண்ட் டு, அதாவது எந்த ரீசன் சொல்லிட்டு கேட்குதோ அந்த ரீசனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஓப்பன் ஆகும். ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார்ம் 19 10C, இது ரெண்டு தான் இருக்கும். இப்போ வந்து நான் ஃபார்ம் 19 கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் 15 வைக்கணும், இல்லைன்னா 50,000 மேலே இருந்தாலும் வைக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்ரோட் வந்து செக் லீஃப் கேட்டிருக்காங்க. நீங்கள் செக் லீஃப் இல்லைனா கூட பரவாயில்ல, உங்களோட பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஃபோட்டோவோட இருக்கிற மாதிரி வந்து எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நீங்கள் 100KB இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த சூஸ் டைப் பண்ணுறது பார்த்தீங்களா, இல்லை சூஸ் ஃபைல்னு இருக்குல்ல, அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசிங் ஓப்பன் ஆகும். அது எந்த இடத்துல இருக்கோ அதோட கிளிக் பண்ணிவிட்டு அப்படி கிளிக் பண்ணிவிட்டு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் எப்படி ஸ்கோரல் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் 15G, ஃபார்ம் 15H இருக்கும். ஃபார்ம் 15G வந்து 15,000 மேலே இருந்தால் போட வேண்டியது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 15,000 மேலே இருக்கனால நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அது 15,000 இது ஃபார்ம் 15G, அதை ஃபில் பண்ணிவிட்டு அதை PDF ஃபைலில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி வந்து அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்கோரல் பண்ணி வந்தீங்கன்னா சின்ன டிக் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள். கெட் ஆதார் OTPன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு, அதாவது ஆதார் நம்பர் எந்த மொபைல் நம்பரோட லிங்க்கில் இருக்கோ அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா OTP போயிருக்கும். அந்த OTP பார்த்து இந்த இடத்துல போட்டுட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கனாலே போதும், உங்களோட வந்து PF வந்து கிளைம் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு OTP வந்து ரிசீவ் ஆயிடுச்சு, அதை நான் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிளைம் ஆயிடுச்சு. அதை வந்துட்டு இதை நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கொடுத்ததுமே இந்த மாதிரி பிளேஸுக்கு போயிடும். இது பார்த்துட்டுனே கீழே வந்துட்டு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த எம்ப்ளாயர் சென்ட்ரிக் அதே அந்த சர்வீஸ்க்குள்ளேயே போயிருங்க. அதில் வந்துட்டு அப்படியே ஸ்கோரல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கிளைம், அதாவது ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டுருக்கோம், அப்படியே ஸ்கோரல் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட யூஏ நம்பர் போடுங்க. யூஏ நம்பர் போட்டுட்டு ஜஸ்ட் லாகின் கொடுத்தீங்கன்னா போதும். யூஏ நம்பர் போட்டிங்கன்னா OTP போகும், அதை பார்த்துட்டு லாகின் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்து பாருங்கள், ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் போனீங்கன்னா OTP போயிட்டு இப்போதான் OTP எனக்கு வந்திருக்கு. OTP போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் காமிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ராசஸிங் தான் காமிக்கும். ஸ்டேட்டஸ் அது வந்து கிளைம் ஆயிடுச்சுன்னா உங்களோட கிளைம் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத காமிக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா PF மொபைலில் கிளைம் பண்ணணும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சிங்களா, இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பட்டனை போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச்.